நேயர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய விவாதக்கலன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில், குறிப்பாக இன்று தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனை, தமிழக அமைச்சரவையில் ரொம்ப அதிகாரமிக்க ஒரு அமைச்சராகவும் திமுக தலைமைக்கு நெருக்கமாகவும் இருந்து கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய சுயாதீன அடிப்படையில் முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உரியதாக இருந்தவர் திரு செந்தில் பாலாஜி. அவர் நேற்று காலை வாக்கிங் சென்று விட்டு நடைப்பயிற்சி உடற்பயிற்சி முடித்து விட்டு வருகின்ற ஒரு கால சூழ்நிலையில் அவர் வீட்டிற்கு ரெய்டு வந்திருக்கிறார்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறையிலிருந்து. அதுக்கு பின்பு நடந்து சட்டேறக்குறைய பல மணி நேரங்கள் ஆகியும் இன்று வரை தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவர் மருத்துவ சிகிச்சைக்கு ஓமந்தூராரிலிருந்து இடமாற்றம் செய்து கொள்ளலாம் காவேரிக்கின்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது. தற்போது நீதிமன்றத்தினுடைய அல்லி நீதியரசர் நேரடியாக காணொலியிலே அவரோடு பேசி கொண்டிருப்பதாகவும், அடுத்து அவருக்கு வரக்கூடிய மற்றொரு தீர்ப்பில் ஜாமீன் கிடைக்குமா, 15 நாட்கள் அவரை தனி விசாரணைக்கு எடுப்பதற்காக இடி கேட்டிருக்க அனுமதிக்கு எந்த விதத்தில் எதிரொலிக்கப் போகிறார்கள் என்கின்ற விஷயமும் நாம் இங்கே பார்க்கிறோம். குறிப்பாக அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டுதான், உச்சபட்ச மனிதநேயத்தை கருத்தில் கொண்டே அவருக்கு இந்த அனுமதி கிடைத்திருக்கிறது என்பதையும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இது குறித்தெல்லாம் நாம் பேச போகிறோம். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசியல் களம் திமுக விசஸ் பாஜக எப்படி செல்ல போகின்றது இன்றைக்கும் தெரிஞ்சுக்கிடுங்க. மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை ஒருமையில் பேசியதில்லை, ஜெயலலிதா அவர்களும் ஒருமையில் பேசியதில்லை. இவர் அம்மையார்னு சொல்லுவார், அவங்க தளபதியை வந்து பேர் சொல்லி அழைப்பாங்க. பேர் சொல்லி ஸ்டாலின்னு சொல்லலாம், தப்பு இல்லையே, அதனால மரியாதை குறைவு இல்லையே. அதனால மரியாதை குறைவு இல்லை. ஆனால் அப்படி முயர்வாக நினைச்சது, இன்றைக்கி ஒரு திமுககாரன் கூட ஜெயலலிதாவை ஒருமையில் பேச மாட்டான், போய் பேசி பாருங்க. அவங்க அம்மா ஒரு மரியாதை கேவலப்படுத்திக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அம்மாவை, ஒரு முதல்வரை, ஒரு அண்ணாமலை, எத்தனை வயசு சோட்டுக்கு கீழவன் பேரை பேத்தி பேரன் வயசு உள்ளாலே நான் அவரை பேச திட்ட விரும்பலை. ஏன்னா அது இவங்களே திட்டமாட்டுறாங்க. அவர் வந்து அந்த அம்மாவை அவ்வளோ தரக்குறவை தேடுறடாக பேசுகிறாப்புல, பொது வெளியில் மைக்குக்கு முன்னாடி, ஊடகத்துக்கு முன்னாடி, அதுக்கு எதிர்த்து அறிக்கை விடுற அளவுக்கு கூட இவங்கள்ட்ட தராணி இல்லை. அந்த அளவுக்கு பாஜக பாஜகவோட மிரட்டல்கள் இருக்கிறாங்க, உருட்டல்கள்ல உடநாடு கேஸ்லேருந்து எல்லாமே பெண்டிங். இப்போ இந்த ரைடு மூலமாக வந்து எடப்பாடிக்கு பெரிய பாடம், எடப்பாடி என்ன அதை நீங்க நம்பணும். ஒரு கருத்து பேசுறேன், முடிக்க முடியும், முடிக்க முடியும், நீங்க பேசுங்க. அன்னைக்கு தலைமைச் செயலகத்துல ரைடு போய் ராமோகன் ராவ், ஹோம் செக்ரட்டரி தலைமைச் செயலர் இருந்த போது இவர் அன்னைக்கு வந்து சேகர் ரெட்டியோட சேர்ந்து ஏகப்பட்ட பணம் அடிச்சாங்க, அதெல்லாம் மறந்துடுவாங்க. ஏதாவது 10 ரூபா பாலாஜின்னு ஏதாவது வருவாங்க, பரவாயில்ல. அதை பற்றி என்ன, அரசியலுக்கு வந்துட்டால் பொது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. பதில் சொல்கிறேன், அன்னைக்கு உள்ளே போனப்போ திரு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவருடைய வீடியோ இருக்குது, வேணா ப்ளே பண்ணி விட்றேன். அதில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆதாரம் இருந்தால் ரைடு வர்றது சரிதான், ஆனால் இல்லைன்னு சொல்லலை. தலைமைச் செயலகத்துக்குள்ளே தலைமைச் செயலர் அறைக்கு போகிறதெல்லாம் மாநில சுயாட்சியோட மாண்பை கெடுக்கிற விஷயம், இது தவறுன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயை திறக்கவே இல்லை. சொல்ல வேண்டியதானே, தலைமைச் செயலகத்துக்கெல்லாம் இதுக்கே அப்படுறீங்க, ரைடுனா போன போய் கவர்னர் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இவரோட சுய மைண்டுக்கெல்லாம் செய்யலை, அவங்க சொல்கிறாங்க இவர் செய்கிறார். போ கவர்னர் வீட்டில் உட்காரு, உட்காந்து பதவி விலக சொல்லு, பதவி விலக்கிடுவாங்களா? நீங்கள் இப்படி சொல்றது, ஆண்டவன் சொல்கிறான், அண்ணாமலை செய்கிறான், அவ்வளோதான். அண்ணாமலை சொல்கிறான், ஐயா பழனிசாமி ஐயா செய்கிறான், நம்பள் சொல்கிறான், நிம்பள் செய்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த மறுக்க முடியுமா? யாராவது ஒரு மந்திரி தானே செந்தில் பாலாஜி, அவர் கட்சியில் இருந்தவர் தானே பழனிசாமி அண்ணன் கட்சியில், ஏடிஎம்கேல உடம்பு சரியில்லையில போய் ஒரு மருத்துவமனையில் பார்ப்பாங்களா இல்லையா? நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர், இவர் ஒரு மந்திரி, எதுக்கு சார் பார்க்கணும்? சார் இப்ப அவ்வளவு குரோதம், சார் பார்க்கணும், அவ்வளவு கெட்ட இல்ல. இப்ப எது காரணம் இல்லாம எதுக்கு ஐயா கிருஷ்ணசாமி ஐயா அவர் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட், இப்ப ஒரு நிமிஷம் இருக்கு. மனிதாபிமானம் எங்க இருக்குதுன்னா, அத கேளுங்க. இல்ல இல்ல, நீங்க கூவாத்தூர்ல இருக்கு. நீங்க அவர் வந்து அவருடைய வீட்ல ரெய்ட் ஆயிருக்குது, ரெய்டுக்காக அவர் வீட்ல வந்து அது ஷாக்குல வந்து அவர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நீங்க சொல்றீங்க. அவர் அவருக்கு ஷாக்கு கொடுத்துக்கிட்டாரு, அதுக்கு அவருடைய குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு துக்க நிகழ்ச்சின்னா நம்ம தாராளமா போய் நின்னுட்டு இருக்கோம், தாராளமா போகலாம், வரலாம், வந்துட்டு தான் இருக்காங்க. கரூர்ல அது நடந்துட்டு தான் இருக்கு, அது இல்லைன்னு நான் சொல்லல. இந்த நேரத்துல அங்க போகிறதுங்கிறது வந்து அவர் தம்பி சொல்ற மாதிரி, அவர் சொல்றாரு ஒரு பரிதாப உணர்ச்சிக்காக நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு, இது பரிதாப உணர்ச்சிக்காக போறது இல்ல, அங்க போய் கேலி பண்ணுவாங்க, பிரச்சனைகள் உண்டாகும், அதனால அங்க போகல, போகறத. ஆனா இந்த நாகரிகத்தை பத்தி நீங்க சொல்ல முன்னாடி ஒண்ண நான் சொல்றேன், இப்ப ஐயா கிருஷ்ணசாமி சார்பா இல்ல, பொதுவா சொல்றேன், பெருந்தலைவராக நீங்க போராட்டக்கூடிய கருணாநிதி சுகம் இல்லாம இருக்காரு,
அவரோடு பயணித்து 30-40 ஆண்டுகள் அரசியல் இருந்த வைகோ போகும்போது திமுகக்காரங்க நடந்துகிட்ட முறையை நீங்க கேக்கணும். பாருங்க, கள்ளத்தை அடிச்சாங்க, அசிங்கமா பேசினாங்க. வைகோ அப்படியே தலையீறு திரும்பி வந்தார். அதே சம்பவம் தான் இது அரசியல்ல வந்து நடக்கும். இது நான் கரெக்டா நிகழ்ச்சி நடத்தும் போது எல்லா நிகழ்வுகளையும் மனசுல வச்சிருப்பேன், பேசுவேன். ஒரே ஒரு விஷயம், தளபதி அவர்கள் ஆட்சி எடுத்த பிறகு அந்த பழைய தொண்டர்களை அந்த மாதிரி எல்லாம் யாரும் இப்ப டீல் பண்றது கிடையாது. ரைட் ரைட், நான் வெளிப்படையா சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தளபதியோட குணத்துக்கு பள்ளியோடத்துக்கு கொடுத்தாங்க அந்த புத்தகம் மாட்டேன். பேக்கில் வந்து இந்த பக்கம் இபிஎஸ் பக்கம், இந்த பக்கம் ஓபிஎஸ் பக்கம், எதுக்கு ஒட்டி வச்சுருந்தாங்கன்னு தெரியல. கல்வி தாளாளர்களை இரவுலையும் ஒட்டி வச்சுருந்தாங்க. உடனே இந்த புத்தகம், இந்த புத்தகம் மட்டும் பையன் இந்த படத்தை அகற்றணும், இல்லை மேலே ஒரு ஸ்டிக்கர் ஓட்டணும்னு சொன்ன போது முதல்வர்கள் சொன்னது, ஏன் அவங்க சிஎம்மாக இருந்தவங்க தானே, இருந்தால் இருந்துட்டு போது எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாரு. 50 கோடி ரூபா செலவு பண்ணணும்னு, 50 கோடி வேறு ஏதாவது வளர்ச்சிக்கு பண்ணிட்டு போகலாம், விடு அப்படியே விட்டு பையன் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்ன முதல்வர் திரு மு க ஸ்டாலின். அதே மாதிரி மனதில் வைத்து கொண்டு நீங்கள் எக்கனாமிக்கல் மெஷர்ஸ் நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேளுங்க. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதை கூட அவர்கள் அவரை உடனடியாக அமைச்சரவையிலிருந்து விலக்கலை. ரைட், நீங்கள் உங்களுடைய பதிவிடுங்க. அந்த விலக்கலை, அவருடைய இலாக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கு. மாற்றப்படல, இலாக்காவே இல்ல. இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வார்னு போகுது. யாரு இப்ப இன்னைக்கு வந்திருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. முத்துச்சாமிக்கு ஆயத்தீர்வையும் இலாக்கா மாற்றம் வேற, அமைச்சரை மாற்றது வேற. வர சார், அதுக்கு இலாக்கா கொடுத்துருக்காங்க. இவருக்கு வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வார். உடல்நிலை சரியா என்ன சொல்லிக்கிறீங்க? ஆரம் வீரப்பணம் மாதிரி, இது மாதிரி நான் என்ன கேட்க, எம்ஜிஆர் படத்துல அடைந்தால் மகாதேவி இல்லையால் மரணதேவி மறைச்சிருக்கிறீங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்க சம்பவத்தை சொல்றோம் சார். சார், நீங்க மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வந்து 10 ரூபாய பொய்யுங்கிறார். விக்னேஷ்னு ஒரு ஏழை தொழிலாளி குதிரை வண்டிய குதிரை ஓட்டுறவன், அவனை வந்து அடிச்சு கொண்டு போட்டு அவன் காக்கா விழுப்புல செத்தாலும் பொய்ய சொல்லி தமிழ்நாட்டு அசம்பிளியில சொன்னாரு. மறுநாளே வந்து போலீஸ் ரிப்போர்ட்டை வச்சு என்ன பண்றாரு, ஆம் அவனுடைய உடல்ல காயங்கள் இருக்கிறது, போலீஸ் அடிச்சுதான் செத்தாரு அப்படின்னாரு. அந்த போலீஸ் மீது நடவடிக்கை எடுக்கல. ஆக ஒரு முக்கியமான செய்தி, திமுக மிரட்டுறது என்று நீங்க அவர் சொல்றாரு. திமுக மிரட்டல சார், அண்ணா இப்ப அடுத்த செக்கு யாருக்குன்னா இப்படி பேசிக்கிறாங்க. செய்தி 25 சீட்டு கொடுக்கறனா உன் நிலைமை என்ன ஆகும்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு பேரும் இருக்காங்க இடியில. அதான் ஸ்டாலின் சொல்றாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி நீங்க தப்புவீங்க? சொன்ன மாதிரி அண்ணாமலை மீது கண்டன தீர்மானமே நிறைவேற்றி அது மோடிக்கு அனுப்பிச்சாச்சு. ரொம்ப மெதுவா ஜெயக்குமார் டெல்லியில கொடுத்தாச்சு. இங்க இருக்கக்கூடிய முக்கியமான அண்ணா திமுக காரங்க போய் மோடி கிட்டம நட்டா கிட்டம அமித்ஷா கிட்டம கொடுத்தாச்சு, அது வேற சமாச்சாரம். இன்றைக்கு சட்டப்பூர்வமாக அமலாக்கத்துறை அமைக்க இலாக்கா இல்லாத அமைச்சர் மீது என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு பேசுவோம். ஒரே ஒரு கருத்து, அண்ணாமலை கூறியது போல திராவிட முன்னேற்ற கூட்டணி கட்சிகளோ இல்லை எந்த வேணுமோ வச்சுக்கிடுங்க, இல்லை திராவிட கட்சி எடுத்து மந்திரிகளோ வச்சுக்கங்க, திமுகவையோ திமுக தலைவர்களையோ அறிவாலயத்தையோ கிண்டல் பண்ணி அடுத்த 10 நிமிஷம் இருக்க முடியாது. கட்சியை விட்டு தூக்கி எறிஞ்சிடும் போயாங்கிட்டால் நீ எதுக்குன்னு. ஆனால் அதே முந்தா நாள் ஒரு தொலைக்காட்சி வாதத்தில் பேசுகிற பாஜக சந்திரை, ஏய் இஷ்டன்னா இருக்கடா போங்கடா அப்படிங்கிறார். வாடா போடான்னு அதுவும் தொலைக்காட்சி வாதத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன கொடுமை இது? அப்ப அண்ணாமலையே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ அண்ணன் சொல்கிறாரு, அண்ணன் மூத்தவர், நம்ம வந்து பக்குவமாக தான் பேச முடியும். ஜெயக்குமார் அண்ணன் மட்டும்தான் பேட்டி கொடுத்தாரு, தொடர்ந்து இதே நிலை நீடித்தரமோ மெதுவாக சத்தமாக பேசிடக்கூடாது, தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் அப்புறம் நாங்கள் முக்கியமான முடிவை கூட்டணியில் எடுக்கிற மாதிரி வரோன்னாரு. ஏன்னா மன்னிப்பு கேட்குற அண்ணாமலைன்னு கெஞ்சிற கதை அது, தெரியாமல் சொல்லிட்டேன் தவறி சொல்லிட்டேன். அடுத்தது சி வி சண்முகம் அண்ணன் பேசின ஆண்மகன்களை நான் வரிசை எடுக்கிறேன், பட்டியல் எடுக்கிறேன். அடுத்து சி வி சண்முகம் பயங்கரமாக பேசினாரு. ஆனால் திரு பழனிசாமி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்? மாவட்ட செயலர் கூப்பிட்டு பதுங்கி இதுங்கி வேற வழி இல்லைன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அடுத்த நிமிஷம் புரட்சி தாய பேசிட்டே நீ யாருடா நீ முதல்ல அப்படின்னு அவர் மேலே அண்ணாமலை மேலே புகார் கொடுத்தாரு. அவரு தூக்கி ரிமாண்ட் பண்ணாங்களா? இப்படி பேசிட்டாங்க, அவதூறு வழக்கு போட்டாங்களா? எதுவுமே இல்லையே. சரி, திமுக மேலே இருக்க கன்சிடரேஷன் கூட உங்களுக்கு இல்லையே, உங்க அம்மா மேலே பாசம் இல்லையா? அதுதான் பக்குவப்பட்ட தலைவருக்கும் பக்குவப்படாத தலைவருக்கும் வித்தியாசம். இது நிறைய அளவு தான். ஆனா பக்குவம் எதுக்குண்டா? நம்ம கழுத்துல சிக்கல் ஆயிடக்கூடாது. பக்குவமா கயிறு சிக்கலுமே இல்லையே சார். ஒத்துமை எல்லாமே இஷ்டு கிளீன் தான். அப்ப ரெய்டு நடந்த எல்லாமே நல்லதான். இங்க பாருங்க, நீங்கள் 11 முறை வந்து ரெய்டு விட்டீங்க, உங்களால ஒரு நயா பைசா கண்டுபிடிக்க முடியல, நீங்க வழக்குகள் போட்டிருக்கீங்க, வழக்குகள் மாண்பவை உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் நிற்குது,
வழக்குகள் நடக்கட்டும், வருவதை பார்க்கட்டும். ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் வந்து அமலாக்கத்துறை இலாக்கா இல்லாத அமைச்சருடைய மனைவி போட்டிருக்காங்க, அந்த அம்மா போட்டிருக்காங்க. அந்த ஏன் போட்டாங்க? ஏன் போட்டாங்கன்னா இல்லீகலா டிடெயின் பண்ணி இருந்தாங்க. டிடென்ஷன்ல ரெண்டு இருக்கு, லீகல் டிடென்ஷன், லீகல் டிடென்ஷனா நீ மேஜிஸ்ட்ரேட்ட கையெழுத்து வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும், இங்க ஜெயில இன் பண்ணிருக்கணும், அது லீகல் டிடென்ஷன். நீங்க தூக்கிட்டு வண்டியிலே டிராவல் பண்ணுவீங்க, மேஜிஸ்ட்ரேட்ட காமிக்காம இங்க வச்சிருப்பீங்க, இந்த ஸ்டேஷன்ல வச்சிருப்பீங்க, அங்க வச்சிருப்பீங்க, அந்த ஆஸ்பத்திரியில் வச்சிருப்பீங்க, அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிட்டே இருப்பீங்க. அங்க எங்க புருஷன் உயிரோட இருக்காரா இல்லையானு எங்களுக்கு தெரிய வேணாவா? அதை கொண்டாந்து நீதிமன்றத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுல ஏபிஎஸ் கார்பஸ் தமிழ்ல ஆட் கொண்ட வரைக்கும் நீதி பெறாங்க பொதுமக்களே. அது வந்து இது கிண்டலுக்குரிய விஷயம் இல்ல. என் புருஷன் உடனே காட்டுங்க. அந்த ஏபிஎஸ் கார்பஸ் போட்ட பிறகேதான் மாவட்ட அமர்வு நீதிபதி எங்க போறாங்க? ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, காலிலேருந்து போகலை, நைட்டு 2:30 தூக்கணுங்களை. அதுக்கு மாதிரி தான் அவங்க போயிட்டு ஆம் இருக்கிறாரு, ரிமாண்ட் காமிக்கிறேன், அவங்க கையெழுத்து கொண்டு வர்றேன். தம்பி சொல்கிறதுக்கு வந்து கருத்தில் நான் மாறுபடுறேன். என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் டெல்லி. இவரை கைது பண்ணி டெல்லி கோர்ட்டில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களே தவிர இங்கே ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. டெல்லி கொண்டு போகாமல் இருக்கிறதுனால அரெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி திகார் ஜெயில கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற தம்பி சொல்ற ப்ரொசீஜர் எல்லாம் நடக்குமே தவிர, ஏன்னா இவர்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ் டெல்லி. அதுதான் அவர் அஃபென்ஸ், டெல்லி அஃபென்ஸ். இங்கே எஸ்ஓசி நடந்தது தமிழ்நாட்டில், கம்ப்ளைண்ட் தமிழ்நாடு ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்திருக்கு, சுப்ரீம் கோர்ட் சொல்லி வந்து ஒரு போலீஸ் தான் அவங்க, ஒரு துறை தான் அது, அமலாக்கத்துறை, வேறு ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து ரிமாண்டு காம். அப்போ எப்படி இப்போ டெல்லியில் தான் எல்லாம் நடந்திருக்கணும்? எப்படி அள்ளி மேடம் வந்து நீதிபதி அள்ளி மேடம் அப்போ ஏபிஎஸ் கார்பஸ் டெல்லியில போட்டிருக்கணும்? அது ரெண்டாவது இன்னொரு என்ன பேசுறீங்க, நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, அதுங்க என்ன பேசுறீங்க? அமலாக்கத்துறை வந்து கைது செய்திருக்கிற காரணத்தினால அமைச்சர்கள் வந்து 14 பேர் போய் அவரை சந்திச்சிருக்காங்க இது வரைக்கும். ஐசியூல இருக்கிறவரை சந்திக்க கூடாது, ஆனால் 14 அமைச்சர்களை போய் சந்திச்சிருக்காங்க. 14 நான் ஒரு கேள்வி கேட்கறேன், சந்திக்கணும். 75 நாள் ஜெயலலிதாவை சந்திக்காம தான் அந்த அம்மா மேல மர்ம மரணம் இருக்கு. நீங்களே வழக்கு போட்டு ஆறுமுகசாமி ஆணையத்தை கொண்டு வந்தீங்க. எங்க மந்திரிகள் அப்படி இல்லை, ஒரு ஒரு மந்திரி போக்குலையும் ஒரு ஒரு செல்ஃபி எடுத்து வந்து காமிப்பாங்க. இந்த பார், இந்த தான் மந்திரிக்கு வைத்தியம் நடக்குது, இப்போ ஊசி போட்டிருக்காங்க, இந்த ஆபரேஷன் பண்ற, வெளிப்படையா டிரான்ஸ்பரன்சியா. சரி, இப்ப இந்த வழக்கு, இப்ப நம்ம இதுவரைக்கும் இந்த விவாதத்துல பல விஷயத்த பேசுறோம், ஆனாலும் இதுக்கு முடிவு பெறல. ஏன்னா இதுவரைக்கும் ஜாமீன் கொடுக்கப்பட்டதா என்பதெல்லாம் இருக்கு. உண்மையிலே குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் சமீப காலமாக இந்திய அரசியலில் பழிவாங்கு நடவடிக்கைகள் தொடர்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது. இந்த பிரச்சனை அவ்வளோ ஈஸியாக தமிழ்நாட்டிலேருந்து இது முடிவு பெறாது. அடுத்தடுத்த கட்டத்திற்கு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகின்ற ஒரு சூழ்நிலையில் இன்னும் ஒரு 3-4 மாதத்திற்குள் இது சம்பந்தமான முடிவுகள் கூட்டணிகள்லாம் வரும். பரஸ்பரம் ஜெம் தொலைக்காட்சி களத்திலிருந்து பல நிகழ்வுகளை இதுபோன்று உங்களிடத்தில் விவாதத்தில் நாங்கள் பங்கு பெறுகிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு வந்து கலந்து கொண்ட RS தமிழ்வேந்தன் வழக்கறிஞர் ஐயா கிருஷ்ணசாமி, உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் மனப்பூர்வமாக நன்றி. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.